நம்ம மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதோடு எனக்கு கிடைச்ச சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. கத்தரி செடியாக இருந்தால் கூட நம்ம இந்த பெரிய ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் தானே அப்படின்னு சொல்லி நிறைய செடிகளை வச்சோம்னா அந்த அளவுக்கு ஈல்டு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, செடிகளும் ஆரோக்கியமாக வளர மாட்டேங்குதுங்க. என்னை பொறுத்த வரையிலும் ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா ரெண்டு செடி தான் இதில் வச்சுருக்கேன், இன்னொரு கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா ஆறு செடி வச்சுருந்தேங்க. ஸோ ஆறு செடி வச்சுருந்தப்போ என்னாச்சுன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்காததுனால வெயில் அந்த அளவுக்கு நல்ல செடிகளில் எல்லா இடத்துலையும் பரவி படலை. அதனால் என்னாச்சுன்னா பூச்சி தாக்கம் வந்துருச்சு, மாவு பூச்சி தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அந்த செடிகளில். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த புழுக்கள்லாம் கூட, அதாவது ஏதாவது பூச்சி வந்து முட்டை வச்சுட்டு போயிடுது, கம்பளி பூச்சி அந்த மாதிரி எல்லாம் கூட ஃபார்ம் ஆயிடுது. இந்த மாதிரி நல்லா தாராளமாக ஒரு ரெண்டு செடி மட்டும் வச்சோம்னா செடியும் நல்லா ஆரோக்கியமாக மலை மலன் வளர்ந்து நமக்கு ஆறு செடியில் கிடைக்கக்கூடிய ஈல்டு இந்த ரெண்டு செடியிலே கிடைச்சிருதுங்க. ஸோ அதுதான் நான் இந்த கத்திரி செடியில் நம்ம கற்றுக்கிட்டது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பெரிய கண்டெய்னரில் வைக்கிறீங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் அப்படின்னா ஒரு ரெண்டு செடி மட்டும் வச்சுட்டு ஒரு கொடி காய்கறியை கூட வளர்த்துக்கலாங்க, அந்த மாதிரி செய்துக்கலாம். ஒரு ரெண்டு பேர் தான் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நாலு கத்திரி செடி போதுங்க, அதாவது ஒருத்தருக்கு ரெண்டு கத்திரிக்காய் செடி அப்படி கணக்கெடுத்துக்கலாங்க. நாலு பேர் இருக்கீங்கன்னா ஒரு எட்டு செடியிலேருந்து பத்து கூட வச்சுக்கலாம், அதுவே போதுமானதாக இருக்கும் நமக்கு. நிறைய செடிகளை வச்சோம்னாலும் காய்கறிகளை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது. ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம செடிகளை வந்து வளர்த்துக்கணுங்க. அது போக போக தான் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம கற்றுக்க முடியுது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஊதா கொத்து கத்திரி, அதுலேயே வந்து ஷார்ட்டு அப்புறம் லாங்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து இருக்கிறதுனால இது எல்லாமே அறுவடை பண்ணிவிட்டு நான் சொன்னேன் பார்த்திங்களா நெருக்கமாக இருக்கிற செடிகள் எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். ஒன் இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான கத்திரி செடிகளாக இருந்தால் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட நம்ம வச்சு வளர்க்க முடியுங்க. சப்போஸ் இந்த மாதிரி பூச்சி தாக்கம்லாம் நிறைய வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுட்டு அந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படாமல் எடுத்து போட்டுட்டு வேறு செடிகளை வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க. நல்லா கொத்து கொத்தாக காய்க்குது கத்திரி, இது பேரே ஊதா கொத்து கத்திரிங்க. ஸோ கிளஸ்டர் பிரிஞ்சால் அப்படிங்கிறதுனால நல்லா நிறையவே நமக்கு காய்கள் கிடைக்குதுங்க. நல்ல ஒரு கொத்துலேயே பார்த்திங்கன்னா அஞ்சு காய் ஆறு காய் அந்த மாதிரி காய்க்குது. இந்த செடிகள் எல்லாமே வந்து பழைய செடிகள் தான். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிற போகிறேங்க. எடுத்துட்டு ஒரு நண்பர் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ரொம்ப வித்தியாசமான கத்திரி ரகங்கள் எல்லாம் விதைகள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதையெல்லாம் போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதில்லை. ரொம்ப புதிய ரகங்களாக இருக்குது எனக்கு இது, கொல்லம்பட்டி கத்திரி அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரகம். நான் போடும்போது உங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். கத்தரி வந்து நிறைய அறுவடையை நமக்கு கொடுத்துட்டே இருக்குங்க. இதுக்கு வந்து நான் கொடுக்குற மேலுரம்னு பார்த்திங்கன்னா மீன் அமிலம் மட்டும்தாங்க இப்போதைக்கு கைவசம் இருக்குது. அது மட்டும்தான் கொடுத்துட்டு வரேன் நான். அது கூட ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பயோ என்சைம் வச்சுருக்கேங்க நான். ஸோ அதுவுமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ரெண்டையுமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். மீன் அமினோமிலமும் அப்புறம் பயோ என்சைம் ரெண்டையும் ஒன்றாவே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் அடி உரம் நல்லா பக்காவாக கொடுத்துருக்கேங்க. ஆட்டு சாணம் எரு கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே வந்து ஸ்லோவாக வந்து செடிகளுக்கு தேவையான அளவுக்கான உரத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஆட்டுச்சாணம் எருன்றது வந்து நல்ல ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நூக்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா குண்டாக அழகாக இருக்குது நூக்கள். நூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதமாகவே தொடர்ந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போது வந்து காய்கள் இதில் கொஞ்சம் கம்மியாயிருச்சு நமக்கு தோட்டத்தில். இது அறுவடை முடிஞ்சிடும் எல்லாமே. அதுக்கப்புறம் திரும்பவும் குளிர்கால காய்கறிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கோஸு, இந்த நூக்கள், முள்ளங்கி, காலிஃப்ளவர், இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த கத்திரி செடிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு பாக்ஸில் வந்து நம்ம அந்த காய்கறிகளையெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து அடுத்த அறுவடைக்கு தயாராகும் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம். ஸோ நூக்களும் கம்மியாயிருச்சு நம்ம மாடித்தோட்டத்தில். இன்னும் ஒரு நூக்கள் இங்கே இருந்தது பார்த்தேன் இதில் நினைக்கிறேன்.
இல்லை இதில் இல்லை, இன்னொரு கண்டெய்னரில் இருக்குங்க. ஸோ இதில் தான், ஸோ இதையுமே எடுத்துக்கலாம். முள்ளங்கிலாம் கூட கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க, அதையுமே அடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா முள்ளங்கி இருக்குது. ஒரு சில முள்ளங்கி என்ன ஆகுதுன்னா காய் வைக்காமல் அப்படியே விதைகள் பூக்கள் உருவாகுதுங்க. முள்ளங்கியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விதைகள் சேகரித்து அதை போட்டோம்னா அந்த அளவுக்கு நமக்கு நல்ல தரமான விதைகள் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நல்ல ஒரு பெரிய கண்டெய்னரில் ஒரு 12x12 ஒரு முள்ளங்கியை மட்டும் வளர்த்து அதிலிருந்து விதைகள் சேகரித்தோம்னா நல்லா தரமான விதைகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதில் விதைகள்லாம் சேகரிக்கிறத விட நம்ம வாங்கி போட்டுக்கலாங்க முள்ளங்கியை பொறுத்த வரையிலும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் கோவைக்காய் வந்து கட்டிங்ஸ் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேங்க. இது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கட்டிங்ஸ் தேடி தேடி ஸோ கிடைக்கவே இல்லை. அதனால் வந்து இப்போ ஆன்லைன்லேயே வாங்கிட்டேங்க, வச்சுருக்கேன். கொடி இப்போ தான் படர ஆரம்பிச்சிருக்குது. இதில் காய் வரும்போது தான் பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா வரிக்கத்தரி. இது வந்து பழைய செடி தாங்க, இது 2 வருஷத்து செடி. இது இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு திரும்பவும். அதுதாங்க நல்ல ஆரோக்கியமான செடியாக இருந்தால் தொடர்ந்து நம்ம 3 வருஷம் வரைக்கும் கூட வச்சு ஈல்டு எடுக்க முடியும். இதுவுமே ஒரு பழைய செடி தாங்க, வரி கத்திரி தான் இதுவும். தக்காளி எல்லாம் நிறைய இப்போ தான் போட்டிருக்கேங்க, பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு தக்காளி அறுவடை நிறைய கிடைக்கும். நல்லா ஒரு கூடை நிறைய கத்திரி கிடச்சிருச்சு பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கொடி பசலை. இது நல்லா பருப்பு போட்டு கடையலாம், நல்லாயிருக்கு. கூட்டு மாதிரியும் பண்ணலாங்க. இதை கடைஞ்சிட்டு கேழ்வரகு களி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பச்சை மிளகாய் தக்காளியெல்லாம் போட்டு கடைஞ்சிட்டு நல்லா இருக்குங்க. சாதத்துலேயும் போட்டு கடைஞ்சி ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பசலையிலே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. மண் பசலை, இந்த மாதிரியான கொடி பசலை. இதிலே வந்து க்ரீன் இருக்குது, இது வந்து ரெட்டு. இது போதும் கடையலுக்கு. இது நிறைய படர்ந்துருக்குங்க, ரொம்ப அழகுக்காக. இது பாருங்கள் கொடி மேலே ஏறி நல்லா பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா காய்கறி கம்போஸ்ட் இதில் ரெடி பண்ணியிருக்கேங்க. அதாவது நம்ம வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா, காய்கறிகள் டெய்லி கிடைக்கிற காய்கறிகளை கொண்டு வந்து போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மண், திரும்பவும் காய்கறி வேஸ்ட்டு, அந்த மாதிரி லேயர் பை லேயராக போட்டு வச்சுருந்தேன். ஸோ இது இப்போ நல்லா தயாராகிட்டுருக்குதுங்க. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இஞ்சி செடி வச்சுருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் அதில் கம்மியாக தான் போட்டிருந்தேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கம்போஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த இஞ்சிக்கு போட்டுடலாம். இஞ்சி செடியை பொறுத்த வரையிலும் ஃபஸ்ட்லேயே நம்ம இஞ்சி நடும்போதே நிறைய மண் ஃபுல்லாக கண்டெய்னரில் போடாமல் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக செடி வளர வளர நம்ம வந்து மேலே இந்த மாதிரியான கம்போஸ்ட் மண்ணோட சேர்ந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா செடி இன்னும் நல்லா பசபசன்னு வளரும், இஞ்சி நிறைய வைக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து மேலே போட்டுக்கணும். இப்போ கம்மியாக தான் இருக்குது பார்த்திங்களா, பாதி அளவு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து மண்ணோட உரம் கலந்து நம்ம போட்டோம்னாக்கா நிறைய இஞ்சி வைக்கும். இஞ்சி அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேங்க. ஏற்கனவே இஞ்சி எப்படி பராமரித்து வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன க்ரோ பேக்லேயே நான் வளர்த்ததை வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணால் கொடுக்குறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் இருக்கிற முளைப்பு வந்த இஞ்சியை கொண்டு வந்து நம்ம நட்டு வச்சிட்டோம்னா, முளை வராத இஞ்சியை கூட நடலாம். முத்தனை இஞ்சியாக நட்டு வச்சிட்டோம்னா கொஞ்ச நாள் அது முளைச்சி மண்ணுக்குள்ளேருந்து வெளியில் வரும் செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பராமரிப்பு செய்யணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாதுங்க. சாதாரணமாக அரிசி களைஞ்ச தண்ணி, மீன் அமினோ அமிலம் அப்படி மாதிரி வந்து ஊற்றிட்டு வந்தோம்னாலே போதும். ரொம்ப பராமரித்து பாதுகாக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நல்லா எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜு கண்டெய்னர்லேயே வந்து பார்ட்டிஷியனாக வரும் பார்த்திங்களா, அதாவது மேலே ஃப்ரீசர் பாக்ஸ் அதில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. வெண்டை, இது வந்து வெண்டையில் உருட்டு வெண்டை, சிவப்பு உருட்டு வெண்டைங்க.
அடுத்து இது ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி தான் எடுக்கணும், கையால் உடைக்க முடியல. நான் ஏற்கனவே வெண்டைக்காயை வந்து சப்போஸ் நிறைய காய் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது அதனுடைய காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நுனி பகுதியும் கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு கவரில் போட்டு இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப முத்தாமல் இருக்கும். ஒரு மூணு நாலு நாளைக்கு வரைக்கும் வச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வெண்டையை பொறுத்தவரையிலும் பிஞ்சாக இருந்தாலும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னாலே ஃப்ரிட்ஜிலேயே வச்சுட்டு இருந்தோம்னாலே கூட அது ஒரு மாதிரி முத்தலாக ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரியான ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோலேயும் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி மிளகாய் செடிகளில் நிறைய மிளகாய் பழுத்திருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணுறத வீடியோவில் காட்டல. ஸோ கொஞ்சமாக காட்டிட்டு நான் பாஸ் பண்ணி வேறு ஒரு ஹார்வெஸ்ட் நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கு. மிளகாய் பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகாயும் இருக்குது, வெள்ளை காந்தாரி இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஊசி மாதிரி இருக்குது காந்தாரி மிளகாய், அது சாதாரண பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்ல நிறைய காய் வந்து பழுத்திருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பறித்து நம்ம வெயிலில் காய வச்சு காஞ்ச மிளகாயை பயன்படுத்திக்கலாம். இது வந்து சாதாரண பச்சை மிளகாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸுங்க, நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. காஷ்மீர் ரோஸ் இது ரொம்ப ஒரு சின்ன கண்டெய்னரில் வச்சுருந்தேன், இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 லிட்டர் கேனில் வச்சுருக்கேங்க. செடி நல்லா உயரமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ரோஜா செடிக்கெல்லாம் கூட இப்போ நான் கொடுக்குற உரம்னு பார்த்திங்கன்னா காய்கறி வேஸ்ட்டு அது மட்டும்தாங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை, 20 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போட்டு விட்டுடுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த வாழை மரம் குலை தள்ளி இருந்தது, வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழைக்காயும் வாழைத்தண்டும் எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு இருந்தேங்க. வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வீணாக தான் போயிட்டுருந்தது. நான் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி அந்த வாழைக்காயை எடுத்துக்கிட்டு அந்த கொஞ்சம் தண்டு கிடச்சிது, ஓரளவுக்கு அழுகிறது போக மீதி தண்டு மட்டும் வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ வந்து மாடி தோட்டத்தில் வாழைக்காய் மரம் எதுவுமே இப்போதைக்கு இல்லைங்க. அந்த கண்ணெல்லாம் எடுத்துட்டேன், தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டேங்க தரையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வாழைக்காயை நிறைய யூஸ் பண்ண முடியலைங்க வீட்டில், சாப்பிட்றதுக்கு முதல்ல ஆள் இல்லை. அதனால என்ன பண்ணேன், வாழைக்காயை விட வாழை பழமாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்டு பண்ணிக்கலாம் வீணாகாமல். அதனால் என்ன பண்ணேன், காய் மரங்கள் கன்று எல்லாமே எடுத்து தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டுட்டேன். செவ்வாழை மட்டும் ஒரு 4 இடத்துல வச்சுருக்கேங்க மாடி தோட்டத்துலேயே. இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான ஒரு சூப்பரான அறுவடை வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் என்னுடைய மாடி தோட்டத்தில் உங்களை நான் பிறகு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.